கிறிஸ்தநாட் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை உங்களோட பகிர்ந்து கொள்ள நினச்சேன் நீங்கள் சேர வேண்டிய சரியான இடத்திற்கு சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு செல்வார் காட் வில் டேக் யூ டு த ரைட் பிளேஸ் வேர் யூ ஆர் சப்போஸ் டு கோ அண்ட் அட் த ரைட் டைம் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்திற்காக காத்திருக்குறோம் இல்லை ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஸோ நம்மளுக்கு எப்போது அதற்கு ஒரு வழிவாசல் உண்டாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட எல்லாமே இருக்கும் இல்லையா ஒருவேளை அது இன்றைக்கி நிறைய காரியங்கள் சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி காத்திருப்போம் ஆண்டவரோட வேலைக்காக காத்திருப்போம் அப்போது அப்போது இடத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் எப்பொழுதுமே நம்மளை சரியான இடத்திற்கு கொண்டு செல்கிற தேவன் இல்லையா நம்மளை எந்த இடத்துல வைச்சா நம்மளோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லை நம்மளுக்கு என்ன மாதிரியான காரியத்தை நம்மளுடைய கரத்தில் கொடுத்தா அது நம்மளோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அது உதவியாக இருக்குமோ அதை சரியான நேரத்தில் ஆண்டவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போது இன்றைக்கி நான் ஒரு எடுத்துக்காட்டை வச்சு நான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கைக்கு அதை ஒரு படிப்பினையாக ஒரு லெசனாக நம்ம எடுத்து நம்மளும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணணுன்றது தான் இன்றைக்கி நான் பார்க்க விரும்பின ஒரு காரியம் நீங்கள் ரூத் புஸ்தகம் படித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேதாகமத்தில் நீங்கள் ரூத் புஸ்தகம் நான்கு அதிகாரங்கள் தான் இருக்கும் முடிஞ்சால் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அந்த நான்கு அதிகாரங்களை நீங்கள் படித்து பாருங்கள் ஸோ அதில் ரூத்துடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும்பொழுது ரூத்துடைய பேக்ரவுண்ட் என்னன்ட்டு நம்மளுக்கு தெரியும் அவங்க ஒரு மோவாபிய தேசத்து பெண்ணாக இருக்கிறாங்க அப்போ அந்த மோவாபு நாட்டுக்கு போன நகோமி நகோமிக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு குமாரர்களில் ஒரு குமாரனுடைய மனைவி தான் ரூத்து அதே போல் இன்னொரு ஒரு குமாரனுடைய மனைவி வந்து ஓர்பா அப்படின்ட்டு ஆனால் நான் என்ன நடக்குது அங்கே அந்த நகோமியினுடைய மகன்கள் ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க நகோமியுடைய கணவர் இறந்துறனால அப்போ மூன்று பேரும் விதவையாகிடுறாங்க அப்போ அங்கே மாமியார் விதவை அந்த ரெண்டு மருமகளும் விதவையாயிட்டாங்க அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அப்போ நகோமி என்ன பண்ணுறாங்க திருப்பி நம்ம வந்து யூதா தேசத்துக்கு பெத்லகேமுக்கே போயிடுவோம் நம்ம ஊருக்கே போயிடுவோம் மோவாப் இருந்து அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்போ அவர்களுடைய மருமகள்கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் வந்து பெத்லகேம் போகிறேன் நீங்கள் உங்கள் தேசம் மோவாபிய தேசத்தில் இருந்துருங்க உங்கள் உங்கள் இனஜனத்தோடையே இருந்துக்கோங்க நீங்கள் அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு மறுமணம் செஞ்சு உங்களோட வாழ்க்கையை பாருங்கள் நீங்கள் இளம் வயது விதவைகளாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் ஓர்பாக திரும்பி போயிட்டாங்க ரூத் மாத்திரம் நகோமியோடு சேர்ந்து பெத்லே கேமுக்கு வராங்க அப்போது இல்லையா அப்போ அந்த பெத்லே கேமுக்கு வந்த பிறகு நகோமியும் ரூத்தும் தனித்து இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்பொழுது சாப்பிட்றதுக்கு எதாவது வேணும் நம்ம எதாவது வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறப்ப தான் நீங்கள் ரூத் ரெண்டாம் அதிகாரம் நீங்கள் படித்தீங்கன்னா ரெண்டாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை கொண்டு வருகிறேன் என்று போனாங்க ஸோ வயல்வெளியில் கதிர்களை பொறுக்கிறதற்கு போகிறாங்க அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பின்னே பொறுக்கிக் பொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எளிமிலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடை தான் இருந்ததுன்னு போட்டிருக்கப்போ அப்போது இங்கே ஒரு விஷயத்தை நல்லா நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது ஆண்டவர் வந்து ரூத்தை வந்து பெத்தலேகியமுக்கு அழைத்து கொண்டு வராரு இல்லையா அப்போது அழைத்து கொண்டு வந்தது மாத்திரமில்லை அவர் சரியான நேரத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அதற்கு ஏன் சரியான நேரம் நான் சொல்கிறேன்னா நீங்கள் ரூத் ஒன்றாம் அதிகாரம் நீங்கள் படித்தீங்கன்னா அதில் வந்து ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நகோமி மோவாபிய ஸ்திரியானிய தன் மருமகள் ரூத்தோடே மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தபொழுது வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்தலே கேமுக்கு வந்தார்கள் அப்போது இவங்களுக்கு இவங்களை செய்ய போகிற வேலை வந்து அந்த போய் அந்த சொன்னது மாதிரி வயல்வெளிக்கு போய் அந்த கதிர்களை அதாவது அறுக்கிற கதிர்கள் அந்த அறுவடையில் கதிர்களை அறுத்த பிறகு மிச்சம் மீதி சிந்துறதை கொள்கிற வேலை தான் ரூத்து பண்ணணும்னு வராங்க அப்போது அப்போது அதை எப்போ பண்ண முடியும்னா ஒரு அறுவடை காலத்தில் தான் பண்ண முடியும் அறுவடை காலம் இல்லாதப்போ அது பண்ணவும் முடியாது அப்போது அப்போ ஆண்டவர் ரூத்தையும் நகோமியையும் பெத்திலே கேமுக்கு வரவழிக்கிற காலம் எப்படி இருந்தது தான் அறுப்பின் வார்க்கோதுமை அருப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லேமுக்கு வந்தார்கள் போட்டிருக்கப்போ அப்போ இதுதான் ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்திற்கு கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் நமக்காக ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணும் பொழுது அப்போது நம்ம நிறைய நாள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் அப்போ ரூத்துக்கும் நகோமிக்கும் எவ்வளோ க கசப்பான அனுபவங்கள் இருந்தது அவங்க வந்து நிறைய நாள் வந்து அப்படிப்பட்ட ஒரு தனிமையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தேசத்திலேயே இருந்த இருந்து இருந்தாங்க அப்போது ஆனால் ஆண்டவர் அவர்களை பெத்லகேமுக்கு கொண்டு வரும் பொழுது அவர்கள் சரியான அந்த வார்க்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்தலை வந்தார்கள்னு வந்தார்கள் போட்டிருக்கப்போ அப்போ இதுதான் ஆண்டவரோட வார்த்தை இன்னொரு ஒரு வசனம் சொல்லுகிறது இல்லையா நீங்கள் சங்கீதம் படித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கீதம் முப்பத்தேழு இருபத்தி மூன்று நீங்கள் படித்தீங்கன்னா கர்த்தர் வந்து நம்மளுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார்ட்டு நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ அப்போது ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் எதை எப்போ செய்யணும் எங்கள் இடத்துல செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் நிர்ணயிக்கிற தேவனாக இருக்கிறார் ஏற்கனவே அதை வந்து அவர் முன்கொடித்ததுனால அப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகணும் அது எப்போ போகணுன்றதை அவர் கொண்டு வரார் அப்போ அந்த வெத்திலங்கேமுக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனையோ வயல்வெளிகள் இருந்திருக்கலாம் அவங்க போய் கதிர் பொறுக்கிறதுக்கு ஆனால் தற்செயலாய் அவள் சென்ற வயல் நிலம் அப்படின்ட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா நீங்கள் ரூத் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவள் போயில் வயல்வெளியில் பொறுக் கொண்டிருந்தால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் போவாசுடை தான் இருந்தது அப்போது அப்போ ஆண்டு ஊருடைய திட்டம் எப்படி இருந்தது நம்மளுக்கு தெரியும் அந்த ரூத் மூன்றாம் அதிகாரம் நான்காவது அதிகாரம்லாம் படித்தீங்கன்னா அப்போ ரூத் கடைசியாக போவாசை திருமணம் செய்து கொண்டு ஒரு வேலைக்காரியாக போன ஒரு ரூத் வந்து கடைசியில் அந்த நிலத்திற்கு உரிமையாளராக மாறுகிற ஒரு காரியமும் அது மாத்திரமில்லை ரூத் யோ போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேத் ஓபேத்துக்கு பிறந்த மகன் ஈசாய் ஈசாய்க்கு பிறந்த மகன் தாவீது இல்லையா இஸ்ரேவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அப்படின்ட்டு ஒரு மோவாபிய ஸ்திரீக்கு ஆண்டவர் இந்த அளவுக்கு ஏன் மக மகிமையும் அளவுக்கு ஏன் கனத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு பார்த்தோன்னா அப்போ இதுதான் ஆண்டவர் குறித்த நேரத்தில் ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அவர்களுக்குரிய காரியத்தை வாக்கு பண்ணுகிறதுன்றது அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இல்லையா அப்போ ரூத் அப்படி என்ன விசேஷமாக பண்ணால் ரூத்துக்கு ஆண்டவர் கண்களில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ரெண்டு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது நீங்கள் ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பதினாறாம் வசனம் நீங்கள் படித்தீங்கன்னா அப்போ நான் சொன்னது போல் அவங்க மோவாப் தேசத்திலேருந்து திரும்பி வரப்போ அந்த மாமி மாமியார் நகோமி வந்து ரெண்டு ம மருமகளையும் பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் ஜனத்துக்கு போயிடுங்க நீங்கள் இந்த தேசத்தில் இருந்து மறு வாழ்க்கை உண்டாக்கிக்கோங்க நான் போகிறேன்னு சொல்கிறப்போ ரூத் என்ன சொல்கிறாங்க நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீ பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இங்கே ரூத்து சொன்ன ஒரு காரியம் ஒரு அர்ப்பணிப்பு என்னென்னா கடைசி வரைக்கும் நான் உங்களை விட்டு பின்வாங் பின்வாங்க மாட்டேன் அதே போல் நான் பழைய காரியத்தை நான் பார்க்க போகிறதில்ல அந்த பழையவைகள் ஒளிந்தது எல்லாம் புதிதாயின்னுன்றது போல நான் இனிமேல் உங்களுடைய தெய்வன் உங்களுடைய தேசத்திற்கு நான் வரேன் உங்களுடைய காரியத்தை நான் செய்ய போகிறேன் நீங்கள் என்ன எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன்ட்டு அந்த ரூத் செஞ்ச ஒரு காரியம் அனுபவம் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் நம்மளோட வாழ்க்கையில் எதை குறிக்கிறதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையை குறிக்கிறது அப்போ இல்லையா ஏன்னா அவரோட வசனம் ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழு பார்க்குறோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின்னா எல்லாம் புதிதா என்னன்றப்போ அப்போ நீங்கள் நிறைய வேலைகளில் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆசிர்வாதங்கள் இல்லை நம்மளுக்கு ஆண்டவர் செய்யவிருக்கிற காரியங்களை நம்ம எந்த இடத்துல தடை பண்ணுறோன்னா நம்ம விட்டுட்டு வந்த பாவ பழக்க வழக்கங்களுக்கு நம்ம திரும்பி போகணுன்னு நினைக்கிறப்போ இல்லை ஆண்டவர் நமக்கு ஒரு புது வழியை காட்டும் பொழுது பழைய காரியங்களை விட்டு விட்டு நம்ம அந்த புதிய பாதைக்குள் பிரவேசிக்கும்னு சொல்கிறப்போ அப்போ அந்த பழைய காரியங்கள்லாம் விட்டோம்னா நம்ம இவ்வளோ இலக்கம் நேரிடுமே இல்லை இவ்வளோ நட்புகள் உற்றுவோமே இவ்வளோ உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படுமே அப்படின்ட்டுலாம் நம்ம நிறைய சிந்திச்சுட்டு நம்ம பழையதையே நம்ம பிடிச்சு கொண்டு இருக்கோம் அதனால தான் ஆண்டவர் தரவிருக்கிற புதிய காரியங்கள் புதிய தரிசனங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்ய புதிய விடுதலைகளை நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம் அப்போது அப்போ அன்றைக்கி ரூத் பண்ணது போல் ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்புக் பொழுது ஆண்டவரே பழையவைகள் ஒளிந்தன என் வாழ்க்கையில் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்குறேன் நீங்கள் என்னை எந்த இடத்துக்குலாம் அழைத்து கொண்டு போகிறீங்களோ அதற்கு நான் வரேன் நீங்கள் என்னோடு இருக்க போகிறீங்க கடைசி வரைக்கும் நான் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டேன் உங்களோடு இருப்பேன் என் வாழ்க்கை உங்களுக்குன்ட்டு அர்ப்பணிக்கிற அந்த அனுபவம் தான் ரூத் அன்னைக்கு செஞ்ச அனுபவம் அப்போது அப்போ அதனால என்ன ஆச்சு பெத்லே கேமுக்கு வராங்க இல்லையா அப்போ ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு நம்ம என்னைக்கு நம்ம ஆண்டவருடைய கருத்தில் நம்மளோட வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கிறோமோ என்னைக்கு ஆண்டவரே நான் எதற்கும் ஆயத்தம் உங்களை பின்பற்றுவதற்காக நான் எதையும் தயார் ஒருவன் தன் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டே என்னை பின்பற்ற கடவன் ஆண்டவர் சொல்கிறப்போ அப்போ அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம ஆண்டவரை பின்தொடர்றப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மளை சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு நம்மளை வழி நடத்துவார் அப்போ அப்போ அவர் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன திட்டத்தை வச்சுருந்தார் இந்த வாழ்க்கையில் இந்த இந்த ஓட்டத்தில் நம்ம நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை அவர் முடிக்கணும் என் நம்ம மூலமாக என்னென்ன காரியங்களை அவருடைய ராஜ்யத்திற்காக செய்யணும்ன்ட்டு விரும்புகிறாரோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தற்செயலாக தோணும் நம்ம நம்ம போய் ஒரு இடத்துல யாரையாவது மீட் பண்ணுவோம் இல்லை யார்கிட்டையோ ஒரு இடத்துல போவோம் அப்படின்றப்போ அப்போ அந்த இடத்துல வந்து ஆண்டவர் சில காரியங்களை செய்யும் பொழுது அது நம்ம கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அன்றைக்கி எப்படி ரூத்துக்கு தற்செயலாக போவாசுடைய அந்த தோட்டத்தில் வந்து போவாசுடைய வயல்வெளியில் வந்து இருக்கும்படி ஆண்டவர் செஞ்சாரோ அதுபோல் இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இடத்தில் நீங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த பெரிய உன்னத திட்டம் இல்லையா ஆண்டவரோட வசனம் ஏசாய் ஐம்பத்தைந்து எட்டு ஒன்பது என்ன சொல்லுகிறது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் வழிகள் உங்களுடைய வழிகளும் அல்ல ஏன்னா உங்களுடைய வழிகளை காட்டிலும் உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் ஆண்டவருடைய வழிகளும் திட்டங்களும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது அப்போது அப்போ நம்ம வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதில் ஆண்டவர் நம்மளை வழிநடத்தணும்னு நம்ம விரும்பணுன்னா அப்போ அன்றைக்கி ரூத்து சொன்னது போல் ஆண்டவரே பழைய காரியங்களை நான் விட்டுறேன் பழைய வாழ்க்கையை வந்து நான் மறந்து அதை நான் திரும்பி என்னுடைய பழைய நிலைமைக்கே நான் போக விரும்பலை ஆனால் ஏதோ ஒரு புதிய காரியத்தை நோக்கி நான் போகிறேன் ஒரு புதிய ஒரு விஷன் கொடுங்க ஒரு புதிய தரிசனத்தை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் எனக்காக வச்சிருக்கிற அந்த திட்டத்தை நான் எடுத்துக்கொள்ளும்படியாக நான் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ட்டு அந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்கு வாக்குத்தம் இன்னைக்கு சொன்னது போல் ஆண்டவர் நம்மளை சரியான இடத்திற்கு எந்த இடத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கணுமோ சரியான இடத்திற்கு சரியான நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைப்பார் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தையும் கர்த்தருடைய மகிமையையும் நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் காண்போம் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக யூ ஆல் ஹாவ் அ பிளெஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளெஸ் யூ